தமிழகத்தில் வேலையின்மை அதிகரித்து விட்டதாக கூறிய ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் வட தமிழக அதிமுக ஐடி செக்ரட்டரி கோவை சத்யன். தமிழகத்தில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு ஆட்சி செய்து வருகிறது. கொரோனா வைரஸ் அதி தீவிரமாக பரவி வரும் இந்த பேரிடர் காலத்திலும் தமிழக அரசு சாதுரியமாக செயல்பட்டு மக்களை பாதுகாத்து வருகிறது. வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தவும் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த வைரஸ் தாக்குதலில் இருந்து வெகு விரைவில் குணமடையவும் தகுந்த நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதே சமயம் தமிழகத்தின் பொருளாதாரம் சரிந்து விடாமல் இருக்க இந்த பேரிடர் காலத்திலும் 35,000 முதலீடுகளை ஈர்த்து வேலை வாய்ப்புகளை அதிகரித்துள்ளது. மேலும் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு தகவல்களை தெரியப்படுத்தவும் தனியாக ஒரு இணையதளத்தை வடிவமைத்துள்ளது. இப்படியான நிலையில் எதிர்க்கட்சி தலைவரான மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் வேலை வாய்ப்பின்மை 8 மாதங்களில் 10 மடங்கு அதிகரித்து 49.8% ஆகியிருக்கிறது. 90% வீடுகளில் ஒருவர் வருமானம் இழந்திருக்கிறார். வெளிநாடு சுற்றுலா MOU மூலம் பெறப்பட்ட முதலீடுகள் மற்றும் உருவாக்கப்பட்ட வேலை வாய்ப்புகள் குறித்து தமிழக அரசு சார்பில் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். மு க ஸ்டாலின் அவர்களின் இந்த பதிவிற்கு வட தமிழக அதிமுக ஐடி செக்ரட்டரி கோவை சத்யன் அவர்கள் ட்விட்டர் பக்கத்தில் பதில் கொடுத்துள்ளார். இது குறித்து அவரது பதிவில் உண்மை பேசுவதற்கு நெஞ்சுடன் வேண்டும், பேரிடர் காலத்தில் மக்கள் வேலை வாய்ப்பினை உறுதி செய்த அரசு அதிமுக அரசு, மலிவு அரசியலை நிறுத்திவிட்டு மக்களுக்காக ஆக்கப்பூர்வமாக ஏதாவது ஒன்றினை செய்து காண்பிக்கவும் என தெரிவித்துள்ளார். அது மட்டும் அல்லாமல் வேலை வாய்ப்பின்மை 2019 டிசம்பரில் தமிழகத்தில் 5.7%, 2020 ஏப்ரல் மாதத்தில் 49.8%, 2020 ஜூலை மாதத்தில் 8.1% குறைந்துள்ளது. கொரோனா காலத்திலும் 30,500 கோடி முதலீடு ஈர்த்து வேலை வாய்ப்பினை உறுதி செய்துள்ளது அம்மாவின் அரசு என தெரிவித்துள்ளார். மேலும் ஸ்டாலினை விஷமறியா வாரிசு எனவும் குறிப்பிட்டுள்ளார். வேலை வாய்ப்பின்மை இந்த கொரோனா பேரிடர் காலத்திலும் குறைந்ததற்கான காரணம் தமிழக அரசு எடுத்த தக்க நடவடிக்கைகள் தான் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.